ஜெனீவால இருக்க இன்ஸ்டிடியூட்டோ இட்டாலியனோ டி டெக்னாலஜியை சேர்ந்த ரோபோட் ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒரு ரோபோவுக்கும் மனுஷங்களுக்கும் இடையிலான நேரடி கண் தொடர்புல எப்படிலாம் தொடர்பு வச்சுக்குது, அதனால மனிதர்கள் செயல்பாட்டுல என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு ஆராய ஒரு சோதனையை நடத்திருக்காங்க. இந்த சோதனையில வீடியோ கேம்ல விபத்துக்குள்ளாக இருக்க காருடைய விபத்தை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிற ஒரு பரீட்சை வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு பக்கம் மனிதரையும் இன்னொரு பக்கம் ரோபோவையும் உட்கார வச்சு நேரடி கண் தொடர்பு மூலமா எதிரெதிரில கார் விபத்துக்குள்ளாகும் பரீட்சையை கையாள வைக்கிறப்போ மனிதன் அந்த காரை கட்டுப்படுத்துற வேகம் எப்படி இருக்குன்னும், அதே விபத்து நேரத்துல ரோபோ அந்த காரின் வேகத்தை எப்படி கட்டுப்படுத்துதுன்னும் சோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் முடிவு ரோபோவுடைய பார்வையின் தாக்கம் எப்படி மனுஷங்களுடைய நரம்ப பாதிச்சு மனிதர்கள் துரிதமா யோசிக்கிற திறமையை தடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க உதவியிருக்கு. எதிர்காலத்துல ராணுவம் உள்ளிட்ட எல்லா துறைகளிலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்களின் பங்கு கட்டாயமா இருக்கும். அப்படி இருக்கிற நிலைமையில மனிதர்களுடைய செயல்பாட்டை பார்வை மூலமா கட்டுப்படுத்துற இந்த முறை எதிரிகளுக்கு எதிரா இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் ரோபோக்கள் மனிதர்களை ஆளும் நிலை வந்துடுமோன்ற பயம் கலந்த ஆச்சரியத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில வர வச்சிருக்கு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ்டியனுடன்.